ஆண்டவர் ஒரு சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா, யார் யாரோ எது எதுக்கோ கழிக்கிற நேரத்தினால நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்த இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 10 மாதத்துல புதிய மாதத்துல இந்த நாளிலே கர்த்தர் இந்த பெங்களூர் பட்டணத்தை சார்ந்த கேஜிஎஃப்ல அருமையான நம்ம சகோதரியுடைய ஸ்தலத்துல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி, கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய பலத்த சமாதானத்துக்குரிய காரியம். ஆகையால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தைகளை சிலதை தியானிச்சுட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் உங்க யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 14 அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 13 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனி பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை நான் செய்வேன். கிறிஸ்து இயேசுவாகிய குமாரன் மகிமைப்படும்படி கர்த்தராகிய தேவன் நம்ம வேண்டி கேட்கறது அவர் கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அதுக்கு கீழ்ப்பகுதியை வாசிங்க. ஒரு இன்னும் 16 வசனம் வரையும் நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொடுங்கள். என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி ஆகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன சொல்றாரு பிதாவும்? என்ன சொல்றாரு? என் நாமத்தினால் நீங்கள் வேண்டிக் கொள்றத செய்வேன். குமாரனு என்ன சொல்றாரு? உங்களுக்கு வேண்டியது பிதாவை நோக்கி நான் கேட்பேன், கேட்டு உங்களுக்கு செய்வேன், கொடுப்பேன் தான் சொல்றாரு. இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நான் உங்களுக்கு கேட்கறதெல்லாம் தரேன், ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்க என்கிட்ட அன்பா இருக்கிறீங்களா, என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கான்னு தேவன் கேட்கிறார். தேவன் கேட்கிறாரு அவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? சரி, உங்களை நான் கேட்கிறேன், உங்களுக்கு தேவன் மேல அன்பு இருக்கா? இருக்கா? இருக்குன்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் மேல அன்பு இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்ய மாட்டோம்? என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், கோல் செய்ய மாட்டோம், கலகம் செய்ய மாட்டோம், கோவப்படுவோம், அந்த ஒரு அறிந்த பிறகு அதிகமாக கோவப்பட மாட்டோம். ஏதோ கொஞ்சம் நஞ்சா லைட்டாக அப்படி வரும், லைட்டாக தான் வரணும், ரொம்ப வெயிட்டாக வரக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இல்லை, சின்ன சின்ன விஷயம்லாம் கூட நமக்கு கோபம் வராத படிக்கும், பாவம் செய்யாத படிக்கும், கோவம் செய்யாத படிக்கும், கலகம் செய்யாத படிக்கும், பிரச்சனை பண்ணாத படிக்கும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாத படிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடா இருப்போம். இதுதான் தேவன் மேல நம்ம காட்டுற அன்பு. தேவன் மேல நம்ம காட்டுற அன்பு, தேவன் நம்ம மேல காட்டுற அன்புக்கு அவர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை செய்வேன். நீங்க என்ன கேட்டாலும் என் நாமத்தினால் அதை உங்களுக்கு நான் செய்வேன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதா இப்படி சொல்றாரு 13 வசனத்துல என்ன சொல்றாரு? பிதா நீங்க எதை கேட்பீர்களோ குமாரனில் மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன்.
சரி இப்ப குமாரனாகிய இயேசு என்ன சொல்றார் அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இப்ப என்ன பண்றாரு நமக்கு ஆஃபர் கொடுக்கிறார். இப்ப என்ன பண்றாரு ஆப்ஷன் கொடுக்கிறார். அடுத்தது என்ன கொடுக்கிறார் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைகொண்டா போதும். இப்ப கற்பனைனா என்ன நம்ம ஷார்ட்டா பார்த்தோம் ஆண்டோருக்கு ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல வாழ்ந்திருப்போம் ஆனால் ரொம்ப கஷ்டமும் பட்டிருப்போம். இப்போ நம்ம ஆண்டவரை அறிந்த பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தம் போல நம்ம வாழ்றோம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் போல நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்றோம். அப்போ இஷ்டம் போல வாழ்றத நம்ம நிறுத்துற போதே ஆண்டவர் மேலே நமக்கு என்ன வந்துடுச்சு அன்பு வந்துடுச்சு. இப்போ நமக்கு தெரியும் இந்த ரெண்டு கான்செப்டை நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் இஷ்டம் போல வாழ்கிறீங்களா ஆண்டவருடைய சித்தம் போல வாழ்கிறீங்களா. சித்தம் போல வாழ்கிறவங்க ஆண்டருடைய சித்தம் போல வாழ்கிறவங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா அவருடைய கற்பனையை கை கொள்ள மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. என்ன ஆண்டவருக்கு நான் இன்னும் சரியாகணுமோ நான் சரியாகுவேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இஷ்டம் போல வாழ்றாங்க என்ன சொன்னாலும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. சிலது செய்வாங்க சிலது செய்ய மாட்டாங்க. அது இஷ்டமும் இல்லை சித்தமும் இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் அது வேஸ்ட். அதுக்கு வேத வசனம் அப்படிப்பட்ட மனிதனுக்கு சொல்றாரு இருமனம் உள்ளவன் தன் வழியில நிலையற்றவனாய் போவாங்க. இஷ்டம் போலவும் கொஞ்சம் வாழ்வாங்க அவனுடைய சித்தம் போலவும் கொஞ்சம் வாழ்வாங்க. நம்ம அப்படி வாழவே கூடாது. ஒன்று இஷ்டம் போல வாழ்ந்து நரகத்துக்கு போக ரெடியாக இருக்கணும் இல்லை அவருடைய சித்தம் போல வாழ்ந்து கர்த்தருடைய பிள்ளையாக வாழவும் பரலோகத்துக்கு போகவும் ஆயத்தமாக. சரி அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால ஏன் குமாரனுக்கு பிதாவாகிய தேவன் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாருன்னா வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 6 அவர் என்ன பூமியில மனிதனுக்காக செய்ய ஒருவரை தேடினாரோ அதை நான் செய்கிறேன் என்று கிறிஸ்து இயேசு முன் வந்தார். நமக்காக அவர் முன் வந்தார். அல்லேலூயா. நமக்காக அவர் என்ன செய்தாரு முன் வந்தார். 6 வாசிக்க நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அப்படிப்பட்ட அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவருடைய ரத்தம் கழுவப்படத்தக்க பூமியில் என்னாச்சு ஒற்றினார் சிந்தினார். ஹீட்டில குத்தி பார்க்குறவனுடைய ஹீட்டில என்ன வரல இயேசு சிலுவையில் தொங்கும் போது ஹீட்டில ஒருத்த குத்துறான் லாஸ்டா அந்த ஹீட்டில என்ன வரல ரத்தம் வரல கடைசி துளி ரத்தம். அப்படி ஒரு மனிதன் நமக்காக யாரும் மறிக்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணுவணுவா சித்திரவாதப்பட்டு மறித்தார். அவர் ஒரு பாவமும் செய்யல. அந்த தண்டனைக்கு அவர் அந்த சித்திரவாதுக்கு அவர் கஷ்டப்படுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் நம்ம கஷ்டம் தீர நம்ம பாவம் கழுவப்பட நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிற்க அவர் நம்மேல் வைத்த அன்பினால சிலுவையில் பலியாகி நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் இன்றைக்கும் நேசிக்கிற ஜீவனுள்ள அன்புள்ள கர்த்தராகிய இயேசு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாவம் செய்யாம உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு பயந்து தேவ சித்தத்தின்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோன்னாலே
நம்முடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தின் தேவை ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. 115 சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, அதில் 12 வசனம் நீங்கள் கேட்பீங்கன்னா அந்த வசனம் இப்படியாய் உங்களுக்கு சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை, யார் நம்மை நினைச்சிருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதம் அவருக்கு தெரியும், நம்ம தேவை அவருக்கு தெரியும், நம்ம சுகம் அவருக்கு தெரியும். நம்ம பலவீனமாக இருக்கிறோமா, நம்ம மனசோர்வாக இருக்கிறோமா, நம்ம தேவையோடு இருக்கிறோமா, தேவையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமான்னு அவர் நம்மை நினைத்திருக்கிறார். யாருடைய மனதில் நம்ம நினைவில் இருக்கிறோமோ இல்லையோ, ஆண்டுடைய மனசுலையும் அவருடைய நினைவில் நம்ம இருக்கிறோம். சொல்ற கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இது அச்சர் பண்ணிக்கிறீங்க? இப்போ யார் ஆசீர்வதிப்பேன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 13 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான் பாயிண்ட். கர்த்தருக்கு பயந்து நீங்க உண்மையா உத்தமமாய் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதலை சொல்லி கொடுத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நாம் நம்ம குடும்பம் எப்படிதான் இருப்போம், ஆசீர்வாதமா தான் இருப்போம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பெங்களூர் பட்டணத்துல கர்த்தர் 2 ஆராதனையில் பேச வச்சார். நேற்றுக்கு கர்த்தருடைய பிரதான கிருபையினால இன்றைக்கு உங்கள் மத்தியிலையும் பேச வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய பிரதான கிருபையினால ஆசீர்வாதம்னா யாருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு, யாருக்கு இல்லை என்ற ஆப்ஷனோட தான் கர்த்தர் இந்த 3 நாளும் இந்த 2 நாளுமே இந்த 3 செய்தியிலையுமே பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம என்னத்தான் உலகத்துல இருந்தாலும் ஆசீர்வாதம்ன்றது ஒண்ணு இருந்தாதான் திருப்தி. அது கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கறன்னு தான் சொல்ற. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நமக்கு அது ஆசீர்வதிக்கிறன்னு தான் சொல்ற. ஆகையால இந்த புதிய மாதத்துல இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் விசுவாசிக்க. இந்த ஆசீர்வாத செய்தியை கேட்டவங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜெபம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இம்மட்டும் அவர் தான் ஆசீர்வதித்து நடத்துகிறாரு, இனிமேலும் அவரே ஆசீர்வதித்து நடத்துவார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குமானால் வேதனை இருக்காது. இல்லை, ஆசீர்வாத விஷயத்தில் நமக்கு வேதனையும் குறைவும் இருக்குன்னா இன்னும் நம்ம ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கான மிஸ்டேக் இருக்குதுன்னு உணர்ந்து அதை சரி பண்ணுவோம், ஸ்டெடி பண்ணுவோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது எவனாதான் இருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார். கண்களை மொழி ஜபிக்கலாமா? மகா இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை வசனத்தை கேட்ட அன்பு தேவ பிள்ளைகளே, நீர் நினைத்திருக்கிறீர், நீர் ஆசீர்வதிப்பீர். இம்மாதத்தின் வாக்கு தத்தத்தின் படி குமாரனின் பிதா மகிமைப்படும்படி, பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படி மாறி மாறி எங்களுக்காக நீங்க வாக்கு கொடுக்கிறீங்க. எங்களை ஆசீர்வதிப்பேன்னு தான் சொல்றீங்க. இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க உம்மிடத்தில் அன்பாயிருந்து, உம்முடைய கட்டளைகளில் அன்பாயிருந்து, உம்முடைய கற்பனைகளில் அன்பாயிருந்து, உம்முடைய சித்தத்தில் அன்பையாயிருந்து, உம்முடைய பிரமாணத்தில் அன்பாயிருந்து, உம்முடைய கற்பனைகளில் அன்பாயிருந்து நாங்கள் கை கொண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.